வணக்கம். வணக்கம் வணக்கம். உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ற தலைப்பில் இணைய வழியிலான மாநாடு ஒன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இலங்கையிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் அரசியல் தலைவர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார்கள். இந்த மகாநாட்டுக்கு தலைமை தாங்கியர் என்ற முறையில் இந்த மகாநாடு யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதையும் இதன் நோக்கங்கள் என்ன என்பதையும் உங்களால் கூற முடியுமா? தமிழீழ விடுதலை போராட்டத்தில் 2009 பின்பான நகர்வுகளிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். 2009 அந்த முள்ளிவாய்க்காலில் சிங்கள ஸ்ரீலங்கா அரசு படுகொலை செய்து குவிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசுக்கு பயிற்சி கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, ரேடர் கொடுத்து, கூடவே இருந்து கூட படைகளை சில இடங்களில் மறைவாக நடத்தி எங்களை அழித்த ஒழித்த அந்த கொடிய அந்த அந்த இரத்த வெறியாட்டத்தில் இவ்வளவையும் இந்திய அரசு செய்தது என்பதை எந்த காலத்திலும் நான் நேர்காணலிலோ மேடையிலோ எழுத்திலோ எங்கும் நான் மறைத்ததில்லை. இன்றைக்கும் என்னுடைய கருத்து அதுதான். கருத்து என்ன? நடந்ததை உண்மையை நான் அப்படியே சொல்லுகிறேன். அதுதான் நடந்தது. நாங்கள் அழிக்கப்பட்டோம். ஸ்ரீலங்கா அரசு அழித்தது. அழிப்பதற்கு முழு அளவில் இந்தியா துணை நின்றது. இது இதில் எந்த ஐயமும் யாருக்கும் வர வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் என்னுடைய நிலைப்பாடு என்ன என்றால், சில வேளைகளில் வரலாற்றில் கால ஓட்டத்தில் சில மாற்றங்களை ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுகிறவர்கள் கவனித்து தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது பணிவான கருத்தால். பாகிஸ்தான் பிரிவினையின் போது அந்த காலகட்டத்தில் இந்தியாவை விட்டு நாங்கள் தனியாக இஸ்லாமியர்கள் தனி நாடாக பாகிஸ்தான் ஆக போகிறோம் என்று முடிவெடுத்து இஸ்லாமியர்கள் கொந்தளித்த காலத்தில், அந்த நேரத்தில் கிழக்கு பாகிஸ்தான் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்ட வங்காள மொழி பேசுகிற கிழக்கில் இந்தியாவுக்கு கிழக்கில் இருந்த வங்காளத்தின் ஒரு பகுதியான மக்கள், அவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் நாங்கள் இஸ்லாமியர்களாக பாகிஸ்தானோடு தான் இணைய விரும்புகிறோம் என்று போராடினார்கள். அந்த போராட்டத்தின் போது இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சிகள் செய்தார்கள். இந்தியா அவர்களை அடக்குவதற்கும் சில முயற்சிகளை, ரெண்டு பக்கமும் போர் நடந்தது. எந்த பக்கமும் இவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொடுமையாக அந்த அந்த மோதல் நடந்தது. அதற்கு பிறகு பாகிஸ்தான் உருவாகி மேற்கு பாகிஸ்தான் உருது பேசுகிற மக்கள் மற்றவர்கள் அந்த பக்கம், வங்காள மொழி பேசுகிற கிழக்கு பாகிஸ்தான் இந்த பக்கம் வந்தது. பிறகு வங்காள மொழி பேசுகிற அந்த அந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள், வங்க மொழி பேசிய இனம், அது அடக்கி ஒடுக்கப்படுகிற ஒரு கொடுமையான காலம் வந்த பொழுது முஜிபுர் ரஹ்மானுடைய தலைமையில் அவர்கள் இந்தியாவை அணுகினார்கள். எந்த இந்தியாவை எதிர்த்து மோதினார்களோ, எந்த இந்தியாவை ஒரு காலத்தில் அவர்களும் சிலர் கொல்லப்பட்டார்களோ, அந்த மாதிரி இருந்த மிக கொடுமையான இரு எதிரிகளாக இருந்த அந்த இஸ்லாமிய அந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள், அவர்கள் இருந்தவர்கள் வங்காள மக்கள், அவர்கள் இந்தியாவை நாடி இந்தியாவின் உதவியில் வேண்டினார்கள். முஜிபுர் ரஹ்மானுக்கு இந்திய அரசு இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் முழு உதவி புரிந்தது. பங்களாதேஷ் விடுதலை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது என்னுடைய பணிவான கருத்தாகும். இப்படித்தான் வரலாற்றில் சில காலகட்டங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது நாம் கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய விடுதலையை நோக்கிய பயணம் எந்த வகையிலும் கலங்கப்படாத வகையில், ஊறுபடாத வகையில் நாம் சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இலங்கையில் உள்ள தமிழர்களை இந்திய அரசு கொலை செய்தது, சிங்களவனுக்கு உதவி செய்து கொன்றது என்பது ஒரு குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் இந்திய அரசு சிங்களவர்களையும் கொலை செய்தது. நாம் மறந்துவிடக் கூடாது. எங்களை அழைத்து விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் தந்து திருகோணமலையில் அமெரிக்கா தொலைத்தொடர்பு தளம் அமைக்கிறது என்ற உடனே அதை முறியடிப்பதற்காக இந்திய அரசு எங்களிடமே ஆயுதங்களை தந்து நாங்கள் இந்தியாவுக்காக போராடினோம். அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் எங்களை கொண்டு சிங்களவர்களை சுடை சொன்னது இந்திய அரசு. சுட்டோம், ஒன்றும் அது நாங்கள் சுடவில்லை, இந்தியா தான் சுட வைத்தது. எப்படி சிங்களவரை தமிழர்களை கொள்வதற்கு இந்தியா சொல்லி சிங்களவர்கள் நம்மை கொன்றார்களோ, அதே போன்று நம்மை துப்பாக்கி தந்து சுடை சொல்லி நாம் சிங்களவர்களை கொன்றனாலும் இருக்கிறது. அந்த காலத்தை மறந்துவிடக் கூடாது. அப்படி இந்திய அரசு சிங்களவர்களை கொன்ற பின்பும் ஒரு அரசிருந்தும், நாம் ஒரு இயக்கம், ஒரு அரசிருந்தும் அந்த அந்த சிங்களவர்கள் இந்தியாவை தேடி வருகிறார்கள், இந்தியாவோடு ஒட்டுகிறார்கள். அங்கு நம்முடைய இந்து கோயில் குண்டு போட்டவன் இங்கு வந்து இந்து கோயிலில் திரு
என்பதை ஆண்டவனுக்கு மாலை போடுகிறார். நாங்களும் ஆரியர்கள், நீங்களும் ஆரியர்கள் என்று டெல்லியில் வந்து பேசுகிறான். அவன் அதை நினைக்கவில்லை. இன்னும் எதிர்காலத்தில் இந்தியாவை எப்படி இந்தியாவை இலங்கைக்கு சார்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அவன் மிக கவனமாக இருக்கிறான். காலத்துக்கு ஏற்ப சில மாற்றங்கள் தேவை என்பது என்னுடைய கருத்து. நேருக்கு நேர் முழு எதிரியாக இருந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஹிட்லரை வீழ்த்த வேண்டும் என்ற பொழுது ஒன்றாக இணைந்ததை நாம் பார்க்கிறோம். முழு எதிரிகள், உலகத்தில் மிகப்பெரிய இரண்டு எதிரிகள் என்றால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான். அவை காலச்சூழலுக்கு ஏற்ப நம்மை அமைத்துக் கொள்கிற ஒரு போக்கு நமக்கு வர வேண்டும். இந்த மாற்றம் இந்தியாவுக்கும் தேவை, நமக்கும் தேவை. அதுதான் நான் இங்கே குறிப்பிட விரும்புவது. நாம் தான் போய் இந்தியாவின் காலில் விழுகிறோம் என்பதல்ல. இந்தியாவுக்கும் தமிழர்கள் செய்தது தவறு இனி நாம் வேறு விதமாக நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டும். இந்தியாவுக்கும் நாங்கள் தேவை என்ற ஒரு சூழ்நிலை அப்படி உருவாகிற ஒரு காலகட்டம் வரலாற்றில் ஏற்படுகிற போது, அது நமக்கும் அப்படியான ஒரு தேவை இருக்கிற நிலை ஏற்படுகிற பொழுது நாம் இந்தியாவை அணுகுவதில் எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய வெளிப்படை, என்னுடைய கருத்து. என்னுடைய நண்பர் சிறைச்சாலையில் என்னோடு வெளிக்கடை சிறையில் இருந்தவர், இலங்கையில் தந்தை செல்வாவுக்கு வலது கையாக இருந்த தம்பித்துறை நீதிபதி அவர்களுடைய மகன் முத்துக்குமார், அவர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். அனைத்துலக மன்னிப்பு சபையின் தலைவராக இருந்தவர், திபெத், சூடான் போன்ற இடங்களில் எல்லாம் அந்த விடுதலை பெறுவதற்காக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டவர். இன்று என்னை பொறுத்தவரை உலகில் இருக்கிற உலக அரசியலில் முழுமையான தெளிவு பெற்றவர் என்று நான் கருதுகிற மதிக்கிறவர் முத்துக்குமார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னோடு சொன்னார், இது அமெரிக்காவில் சரி அல்லது இங்கிலாந்தில் சரி வெளிநாடுகளில் யார் இலங்கை தீவுக்கு ஏதாவது வேண்டுமென்று ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் முதலில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறார்கள். இதுதான் கேட்பார்கள், கேட்கிறார்கள், இதுதான் உண்மை. ஆகவே இந்தியாவை தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பால் நமக்கு சார்பாக ஆக்குகிற உங்கள் முயற்சியை நான் வாழ்த்துகிறேன் என்று அவர் சொன்னார். இது ஒரு பெரிய உண்மை. அதனால் தான் நாங்கள் ஈடுபடுகிறோம். நாங்கள் எங்களுக்கு என்ன, நாங்கள் வேண்டும் என்று எங்களை கொண்டவனுடைய காலை போய் பிடிக்கிறோம் என்று சொல்றா? இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. இது ஒரு அரசியல் தந்திர நகர்வு, அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் அவர்களுடைய காலில் போய் விழுகிறோம் என்பதல்ல. நாங்கள் கேட்க வேண்டியதைத்தான் கேட்கிறோம். இந்திய அரசிடம் நாங்கள் மந்தியிடவில்லை, நாங்கள் கெஞ்சவில்லை, உங்களுக்கு அடிமையாக இருக்க போகிறோம் என்று சொல்லவில்லை. நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூட நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்பதற்கும், நீங்கள் தான் உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கு. கேட்கிறோம், ஒரு தேவை இருக்கிறது. இந்திய ஒரு புவிசார் அரசியல் நிலையில் ஒரு ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. சீனாக்காரன் அழுத்தமாக காலூன்றி இருக்கிறான் நிலத்தில் சில சூழல்கள் உருவாகி இருக்கிறது. கேட்கும் போது கூட நாங்கள் இந்திய அரசில் நாங்கள் அண்மையில் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிற சில நிலைமைகள், எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற நிலைமைகளில் நான் என்னை பொறுத்தவரை அவர்களிடம் சொல்லி இருப்பதெல்லாம் ரெண்டு தான். There can be no more negotiations with the government of Sri Lanka. இலங்கை அரசோடு இனி எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் போக மாட்டோம். இரண்டாவது, டிக்ளரேஷன் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ஸ் சோவரின் ஸ்டேட் ஆஃப் ஈழம், எங்களுக்கு இறையாண்மை உள்ள ஒரு தமிழிடம் வேண்டும். இப்படி பேசுவதால் நாங்கள் இந்தியாவிடம் சரணடைந்து விட்டோம் என்று பொருளா, அல்லது இந்தியாவிடம் கொண்டு போய் எங்களுடைய ஈழத்தை விட்டு விட்டோம் என்று பொருளா? நீங்கள் எண்ணி பார்க்க முடியும். நாங்கள் ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறோம். அப்படியான ஒரு சூழலை உருவாக வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படியான எங்கள் முயற்சி தவறு என்றால் சொல்லுங்க, அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தவர்கள் யார், அதன் பின்னணி என்ன என்று கூற முடியுமா? ஈழத்தமிழர் நட்புறவு மையம் இதை தொடக்கியது. இங்கிருந்து அதை ஒட்டி நாங்கள் பலரும் சேர்ந்து இதில் ஈடுபடுகிறோம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மலினப்படுத்தும் வகையில் இந்த இரண்டாவது வட்டுக்கோட்டை மாநாட்டின் தீர்மானம் அமைந்திருக்கிறது என்பதுடன் அது தமிழ் மக்களுடைய நலன்களை பிரதிபலிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த குற்றச்சாட்டை தெரிவித்திருப்பதுடன் இதனால் தான் தாங்கள் இந்த மாநாட்டில் பங்கு கொள்ளவில்லை என்றும் கூறியிருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? நான் மனம் திறந்து பேச வேண்டும். என்னை பொறுத்தவரை இன்று உலகில் தமிழினம் வாழ்கிற சூழ்நிலையில் யாரையும் நான் திறனாய்வு செய்து கீழே போட விரும்பவில்லை. எல்லோரும் தமிழீழ விடுதலை என்ற இலக்கை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அது நல்ல தெளிவாக தெரிகிறது. அமெரிக்காவில் அவர்களுடைய காங்கிரஸ் தீர்மானத்தில் முதல் தடவையாக கோல்புரூக் 1833 கூறியதற்கு பிறகு, இவ்வளவு இடைவெளிக்கு பிறகு
வடக்கு கிழக்கு மாகாணம் த நொதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ரொவின்சஸ் ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் ஆஃப் தமிழ்ஸ் என்று எழுதினார்கள். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அந்த தீர்மானம் வந்தது நிறைவேற்றா இல்ல நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் வரலாற்றில் ஒரு தீர்மானத்தில் அது பதிவாகிற அது ஒரு வரலாற்று பதிவு. அது அதற்கு அங்கு அமைச்சாவில் இருக்கிற கொஞ்சம் நம்முடைய உணர்வுள்ளவர்களுடைய இயக்கமும் செயல்பாடு காரணம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதே போன்று பிரான்சில் 11 மாநகர சபைகள் இலங்கையில் நடைபெறுவது இன அழிப்பு என்று தீர்மானம் இயற்றி இருக்கின்றன. அங்கு இருக்கிற கொஞ்சம் இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள், பெரியவர்கள் வேலை செய்கிறார்கள், அவர்களும் தமிழீழம் என்ற இலக்கிய நோக்கி ஒரு வரி பிடித்துத்தான் வேலை செய்கிறார்கள். அதே போன்றுதான் ஒன்டாரியோ மாநிலத்தில் கனடாவில் அவர்கள் இனவழிப்பு என்ற தீர்மானம் ஒரு பெரிய மாநில அரசு அங்கு நிறைவேற்றியிருக்கிறார். கனடாவில் இருக்கிற தமிழர்கள் சிலர் அங்கிருந்து வேலை செய்கிறார்கள். நான் எல்லா தமிழீழ விடுதலை நோக்கி உலகளாவிய ஒரு சிந்தனையை வளர்த்து வருகிற அனைவரையும் நான் தலைவணங்கி வாழ்த்துகிறேன். அனைவருடைய செயல்பாடுகளுக்கும் நான் என்றும் துணை இருப்பேன். அதில் எனக்கு எந்த இதுவுமே இல்லை. எனக்காக போய்விட்டாலும் இவர்கள் அனைவரையும் வாயார வாழ்த்துவேன். யாரையும் நான் கீழே போட மாட்டேன், யாரையும் தாழ்த்த மாட்டேன், யாரையும் மோத மாட்டேன், குழு கட்ட மாட்டேன். என்னை பொறுத்தவரை அனைவரும் இயங்குகிறார்கள், சரியான திசையில் தான் இயங்குகிறார்கள். பிரிந்து இயங்குகிறார்கள் என்ற ஒரு 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 துயரம் இருக்கிறதே தவிர சரியாக இயங்குகிறார்கள். அவர்கள் சரியான இலக்கை நோக்கி தான் போகிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற நிலையில் தான் நான் கஜேந்திரகுமார் அவர்களுடைய அமைப்பையும் நான் பார்க்கிறேன். முதலில் ஈழத்தில் உள்ள அரசியல் தலைவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். நான் நீங்கள் நேர்காணல் எடுக்கிறீர்கள், நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறேன், என்னால் பேச முடிகிறது. நான் எந்த அளவு எல்லைக்கும் போய் நான் இலங்கை அரசை எதிர்த்து பேச முடியும். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் இலங்கையில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் சரி மக்கள் சரி அவர்களுடைய வாய் கட்டப்பட்டிருக்கிறது, கை கட்டப்பட்டிருக்கிறது, கால் கட்டப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். மனம் திறந்து அவர்கள் வெளி வெளியாக ஒரு போர்க்குரலை எழுப்ப முடியாது என்பது எனக்கு தெரியும். எனக்கு சேனாதிராஜ் அவர்கள் மீதோ மற்ற கட்சி தலைவர்கள் மீதோ யார் மீதும் வெறுப்பில்லை. அவர்கள் அவர்களால் முடிந்த அளவு அந்த மண்ணில் இருந்து விடுதலை பயணத்தை முன்னெடுக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீண்ட காலமாக அந்த மண்ணுக்காக போராடி வந்த என்னோடு இளைஞனாக களத்தில் இறங்கி என்னோடு சிறையில் இருந்து ஒரு நீண்ட வரலாற்று தழும்பு கொண்ட என்னுடைய இனிய நண்பன் சேனாதிராஜ் அவர்களையெல்லாம் அவர்களால் முடிந்ததை அவர்கள் செய்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த நிலையில் நான் கஜேந்திரனை பற்றி ஒன்று சொல்வேன். அங்கு இருக்கிற கட்சிகளுக்கிடையே மோதல் இருக்கலாம், ஆனால் இரு தேச கொள்கையை அழுத்தமாக சொல்கிறவராக கஜேந்திரகுமாரை நான் பார்க்கிறேன். அதுதான் அடிப்படை. இரண்டு தேசங்கள் தமிழீழம் ஒன்று, சிங்கள ஸ்ரீலங்கா ஒன்று. அந்த அடிப்படையில் தான் தமிழீழ தாயக கொள்கையை அது காப்பாற்றப்பட வேண்டும். அதனுடைய அந்த தாயக தன்மை, த ஐடென்டிட்டி ஆஃப் அவர் ஹோம்லேண்ட், தட் ஷுட் பி ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரிசர்வ்ட், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த முடிவு செய்வோம். அப்பொழுது இந்த மாநாட்டு தீர்மானம் எந்த வகையில் குறைபாடு உள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. சிலவேளை இன்னும் கூடுதலாக எங்கள் கோரிக்கை இருந்திருக்கலாம் என்ற ஒரு குரல் வரலாம். தமிழீழத்தை சேர்ந்த தலைவர்கள் அந்த அச்சுறுத்தலான அரசியல் அமைப்புக்கு கீழ் இயங்குகிற அரசியல் தலைவர்கள் கையெழுத்து போடுகிற அளவுக்கு எங்களுடைய தீர்மானம் இருக்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதுவும் ஒன்று. அதனால் விடுதலை கோரிக்கையை கீழே போட்டோம் என்று பொருளாகாது. அப்படியான நிலையில் வட்டுக்கோட்டை தீர்மானம் அழுத்தமாக சொல்வது தமிழீழத்தினுடைய விடுதலை. அது கூட குறைய விடுதலையில் கூடுதலான விடுதலை, குறைந்த விடுதலை என்றெல்லாம் கிடையாது. தந்தை செல்வா முழுமையான விடுதலைக்கான தீர்மானத்தை தான் நிறைவேற்றினார். இந்த தீர்மானத்தில் அங்குள்ள ஈழத்தில் உள்ள தமிழ் தலைவர்கள் கையெழுத்து போட வேண்டும் என்றால் தமிழீழத்தை நான் இந்தியா பிரித்து தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் என்று நாங்கள் தீர்மானத்தை எழுதினால், பட்டுக்கோட்டை தீர்மானத்தை அப்படியே எழுதினால் ஈழத்தில் உள்ள தலைவர்கள் கையெழுத்து போட தயாரா நான் கேட்கிறேன். நான் கேட்க விரும்புகிறேன், யாராவது எல்லா கட்சிக்காரர்களையும் நான் கேட்கிறேன். அது ஒன்று, அது இருக்கட்டும். இது அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம், அவ்வளவுதான். ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன், அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் இயற்றப்பட்டதே தன்முடிவு உரிமை, சுய நிர்ணய உரிமை அடிப்படையில் தான் செல்வா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். தன்முடிவு உரிமை என்பது அதனுடைய அடிவே, அவ்வளவுதான். அதை சொல்கிறோம். சொல்லும் பொழுது ஏன் அப்படி என்றால் நாங்கள் தனியாக சுய நிர்ணய உரிமையை ஆதரியுங்கள் என்று இந்தியாவை போட்டிருக்கலாம். எதற்காக நாங்கள் இரண்டாம் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்றதை போட்டுக்கொள்கிறோம் என்றால் இந்திய அரசுக்கு நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நினைவுபடுத்துகிறோம், அவ்வளவுதான். வேறொன்றுமில்லை, நினைவுபடுத்துகிறோம், சுட்டி காட்டுகிறோம், அவ்வளவுதான்.
அவை இந்த பின்னால் இருக்கிற சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பேசிய பொழுது கையேந்திரகுமார் இதுவரை என்னோட பேசவில்லை, எனக்கு சரியான தூக்கம், அவரை நான் நேசிக்கிறவன், அது வேறு. ஆனால் அவருடைய கூடவே இருக்கிற கையேந்திரன் என்னோடு பேசினார். நான் சொன்னேன், பேசுகிற பொழுது இதில் எங்களுக்கு நிறைவான இது கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். சரி, சில திருத்தங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று நான் அவரிடம் சொன்னேன், சுரேஷ் பிரேமச்சந்திரனிடம் சொன்னேன், சிவாஜியிடம் சொன்னேன், எல்லாரிடம் சொன்னேன். திருத்தங்களை சில செய்கிறோம் என்றார்கள். விக்னேஸ்வரன் கூட சொன்னார், ஆனால் யாருமே திருத்தம் வழியை தரவில்லை. உண்மையை சொல்கிறேன் நான், கேளுங்கள் நீங்கள் இவர்களிடம் எல்லாம். அப்படி திருத்தம் வந்திருந்தால் கூட ஏற்கக்கூடிய திருத்தங்களாக, அவர்களுக்கும் அது ஒரு தீங்கு இல்லாத, அதே நேரத்தில் ஆழமான கொள்கையை விட்டு கொடுக்காத ஒரு தீர்மானமாக உருவாக்கியிருக்கலாம். அதற்கு எதிர்த்து நாங்கள் என்றைக்குமே நின்றதில்லை. தீர்மான மாற்றத்துக்கோ திருத்தத்துக்கோ நாங்கள் என்றுமே எதிர்த்து நின்றதில்லை. பேசும் பொழுது கஜேந்திரன் எங்களுடைய இயக்கத்தில் உயர்மிக்க ஒரு போராளியாக வளர்ந்தவர், எனக்கு அவரிலும் மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவர் இந்திய அரசை தமிழீழ அங்கீகாரம் தருகிறோம் என்று தீர்மானம் ஏற்றுச் சொல்லுங்கள் என்று சொன்னார். இது நினைச்சு பாருங்கள், ஒரு நாடு விடுதலை அடைந்த பிறகுதான் ஒரு நாட்டு பாராளுமன்றம் அந்த விடுதலையை அங்கீகரிக்கிறோம் என்று தீர்மானம் இயற்றும். அதுக்கு முன்பு இயற்ற முடியுமா? சில பிராக்டிகாலிட்டி, சில நடைமுறைகள் இருக்கின்றன, அவற்றை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த தீர்மானம் எந்த வகையிலாவது தமிழீழத்துக்கு துரோகம் செய்கிறது, அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்கள் குறைவாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம், ஆனால் துரோகம் செய்கிறது என்று நீங்கள் சொல்லவே முடியாது, எந்த வகையிலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த மாநாட்டில் பேசியவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலைவர்கள் உட்பட, ஈழத் தலைவர்கள் உட்பட எல்லாரும் தமிழீழ விடுதலையைத்தான் வலியுறுத்தினார். அப்படி ஒரு ஒரு ஒருத்தி ஒரு ஒரு மாநாடு என்று தேவைப்பட்டது இந்த காலகட்டத்தில். எல்லோரும் மறந்து போனார். ஈழத்தில் சில தலைவர்கள் தமிழீழத்தை கைவிட்டோம் என்று பேசுகிறார்கள், ஏனென்றால் அது அந்த அரசியலுக்கு தேவைப்படுகிறது பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற பொழுது அதுவே உலகம் முழுவதும் நமது கொள்கையாகி விடுகிறது. அப்படி கொள்கையாக நாங்கள் விடக்கூடாது, விட மாட்டோம், எங்களை பொறுத்தபடி விட மாட்டோம். ஈழத்தில் இருந்து தமிழீழத்தை கைவிட்டு விட்டோம் என்று சொல்வீர்கள். நாங்கள் உலகம் அங்கே இருந்து இல்லை, தமிழீழத்தை என்று தமிழை கைவிட மாட்டேன் என்று சொல்லுவோம். அதுதான் ஒரு விடுதலையின் அடிப்படை, தாயக தன்மையை கைவிடாமல் இருப்பது. அதில் இந்த தீர்மானம் இறுக்கமாக இருக்கிறது. தீர்மானத்தை படித்திருந்தால் படித்திருந்தவர்களுக்கு தெரியும், தெளிவாக இந்த தீர்மானம் இருக்கிறது. தாயகத்திலும் தமிழகத்திலும் செய்யப்படும் கட்சிகளில் பல இதில் இந்த மாநாட்டில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை, அதற்கு காரணம் என்ன? எல்லோரையும் கேட்டோம், சில பொய்கள் பரப்பப்படுகின்றன. நான் பெயர் சொல்லி யார் என்றெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. உள்ளூரில் அரசியலில் இவர்களுக்கு 1000 மோதல் இருக்கலாம். இங்கு சாதி அடிப்படையில், இன அடிப்படையில் ஒருவனை உயர்த்தி பேசுவது, தாழ்த்தி பேசுவது, கூறி வடிப்பதெல்லாம் இருக்கலாம், சத்தம் போட்டு பேசுவதெல்லாம் இருக்கலாம். அது அவர்களுக்குள் இருக்கட்டும். எங்களுடைய விடுதலை போராட்டத்தோடு இந்த உரசல் வேண்டியதில்லை என்பது என்னுடைய பணிவான கருத்து. அந்த இங்குள்ள எல்லாரையும் கேட்டோம். நான் பெயர் சொல்லி யார் என்று சொல்ல விரும்பவில்லை என்பதில்லை. 3 தடவை ஒருவருக்கு நான் தொலைபேசி எடுத்தேன், பதில் இல்லை. என்னுடைய பெயரில் கையெழுத்து இட்டு ஒரு கடிதம் அனுப்பினேன், பதில் இல்லை. அதற்கு பிறகு என்னுடைய இந்த ஏற்பாடை செய்த ஒருவர் நேரடியாக அந்த குறிப்பிட்டவர்களோடு பேசுகிறார். அப்பொழுது அவர் அவரை பார்த்து கேட்டிருக்கிறார், நீங்கள் பிஜேபியை சேர்த்திருக்கிறீர்கள், திமுகவை சேர்த்திருக்கிறீர்கள், அப்படியானால் தமிழர்களுக்கு யார் எதிரி என்று அவர் கேட்டிருக்கிறார். இது என்ன கேள்வி என்று எண்ணி பாருங்கள், இது என்ன கேள்வி? நாங்கள் இந்தியர், தமிழ்நாட்டில் பிஜேபியையும் கேட்டேன், நம்மை அளித்த காங்கிரஸ் கட்சியையும் நான் அணுகி கேட்டேன், இதில் கலந்து கொள்ளுங்கள் என்று. அவர்கள் கலந்து கொள்ளவில்லையே தவிர எல்லோரையும் கேட்டேன், அனைத்து இந்திய கட்சி 2 பொது உடைமை கட்சிகளையும் கேட்டேன். மகேந்திரன் கலந்து கொண்டார், இந்திய பொது உடைமை கட்சி, அனைத்து கட்சிகளும், திமுக கலந்து கொண்டது, அதிமுக கலந்து கொண்டது, யாரையும் இங்கே நாங்கள் விடவில்லை தமிழ்நாட்டில், எல்லோருமே கலந்து கொண்டார். தமிழீழத்தை பொறுத்தவரை அவர்கள் சிலர் கலந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்க முடியவில்லை. சிலரால் பாவம் நான்தானே சொன்னேன், சட்டங்கள், இறுக்கமான சட்டங்கள், இரும்பு செருப்பு கலைக்கு நடுவில் இருந்து இயங்குகின்ற இலங்கை தலைவர்கள் அவர்களுக்கு சில துன்பங்கள் உண்டு, நான் அறிவேன். அப்படி இருந்தும் விக்னேஸ்வரன் அவர்கள், திரு விக்னேஸ்வரன் அவர்கள், முன்னாள் நீதிபதி அவர்கள், நான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். பிறகு கொழும்புக்கு கூட்டம் இருக்கிறது, போகிறேன், உங்களை வாழ்த்தி ஒரு கடிதம் தந்துவிட்டு போகிறேன் என்றார். அதை நாங்கள் 3 கட்சிகள் சேர்ந்து நாங்கள் முடிவு செய்கிறோம் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீகாந்தா, விக்னேஸ்வரன் எல்லோரும் கலந்து, சிவாஜி எல்லாரும் கலந்து ஒரு கடிதம் அவர்கள் சார்பில் அவர் எழுதினார். அப்போ 3, அதாவது விக்னேஸ்வரனின் கட்சி, சுரேஷ் பிரேமச்சந்திரனின் கட்சி, ஸ்ரீகாந்தாவின் கட்சிகள் கலந்து கொள்கிறதாகிறது எங்களுடைய மாநாட்டில்.
அடுத்து சிவாஜிலிங்கம் நேரில் கலந்து கொண்டு பேசினார், அனந்தி கலந்து கொண்டு பேசினார், இவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பேசினார்கள். சித்தார்த்தனை நான் ரெண்டு மூன்று தடவை எடுத்து என்னால் தொடர்படுத்த முடியாமல் போயிட்டு, இவர் உடல்நலம் இல்லை என்று சொல்லி கடைசியில் செய்து சொல்ல சொன்னார் அழைக்கிறேன் சொன்னார். அதை தவிர ஒத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை அந்த உயிர்மிக்க அந்த 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 பயணத்தை நடத்திய வேலன் சுவாமி அவர்கள், அவர் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, அளவற்ற மரியாதை உண்டு. அவர் கலந்து கொண்டார் எங்களுடைய மாநாட்டில், அந்த மாநாட்டில். அதை தவிர அனைத்துலக தொடர்பகம் எங்களுடைய இயக்கத்தோட தொடர்புடைய அனைத்துலக தொடர்பகத்தின் பசுபதி அதன் பொறுப்பாளர் அவர் கலந்து கொண்டார். திரு மாஸ்டர் உங்களுக்கு தெரிய வேண்டும், மு திருநாவுக்கரசு என்று இலங்கையின் பழுத்த வரலாற்று ஆய்வாளர் தோச்சல் உள்ளவர், தலைவர் பிரபாகரன் அவர்கள் எதுவும் செய்வதானால் பாலசிங்கத்திடம் எப்பொழுதும் கேட்பார், அல்லது திருநாவுக்கரசு அவர்களிடம் கலந்து அறிவுரை கேட்பார். அந்த திருநாவுக்கரசு அவர்கள் இதில் மறைவில் இருந்து கலந்து கொண்டார், எங்களை மனமார வாழ்த்தினார். உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார், கருணா அவர் பாதிக்கப்பட்டபடியால் இப்பொழுது அனைவரும் கலந்து கொண்டார்கள். தமிழினத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பு இருந்தது. இன்னொன்றை நான் சொல்ல வேண்டும், தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் இதுவரை தமிழக தலைவர்களும் தமிழ் ஈழத் தலைவர்களும் இவ்வளவு பெரிய அளவில் கட்சிகளாக கலந்து பங்கு கொண்ட முதல் மாநாடு இந்த மாநாடு தான். அதுவும் கொரோனா சூழலில் 7 மணி நேரம் இந்த மாநாட்டில் கலந்து அனைவருமே உரையாற்றினார்கள், எல்லோருமே கலந்து கொண்டார்கள். இது இது நம்முடைய அந்த ஆங்கிலத்தில் சொலிடாரிட்டி என்று சொல்வானே, எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் இருக்கிற ஒரு இறுக்கமான ஒரு ஒற்றுமை, அதை வெளிக்காட்டுகிறது. டெல்லி அரசு தெளிவாக காட்டு, மாநில அரசு என்ற தமிழீழ மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றாக உறுதியாக நிற்கிறார்கள் என்ற செய்தி தெளிவாக தெரிந்திருக்கும். இதில் ஒன்று ஒளிவு மறைவு இல்லை. நாங்கள் இந்திய அரசுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப, தமிழம் கேன் பி பெனிஃபிஷியல் டு இந்தியா, நாட் அஸ் ஸ்கேட்டர்ட் சிட்டிசன்ஸ் பட் கேன் பி ஆஃப் பெனிஃபிஷியல் ஓன்லி ஆஸ் அ ஹோம் லேண்ட், ஆஸ் ட்ரெடிஷனல் ஹோம் லேண்ட். இதைத்தான் நாங்கள் சொல்லி வருகிறோம். அதாவது குடியேற்றம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தமிழர்கள் எல்லாம் சிந்தலா சிதறா அஞ்சோதன் அங்கோதன் பிரிஞ்சு போன பிறகு, மண் சிதைக்கப்பட்ட பிறகு அந்த அந்த தமிழ் மக்கள் இந்தியாவுக்கு எந்த பயனுள்ளவர்களாகவும் இருக்க மாட்டார். அவர்கள் எதுவரை பயனுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால், அந்த அந்த மக்கள் ஒரு தாயகமாக, ஒரு தமிழீழமாக தாயகமாக இருக்கிறவரை தான் அவர்கள் பயனுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நீங்கள் நிறைவேற்றியிருக்கும் இந்த இரண்டாவது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது அதற்கு ஒரு செயலுறவம் கொடுப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள், அதற்காக உங்களிடம் உள்ள திட்டம் என்ன என்பதை கூறும். நாங்கள் இந்த இந்த தீர்மானத்தை என்ன தொடர் நடவடிக்கை என்றால், முதலாவது இந்த தீர்மானமே ஒரு ஒரு தொடக்க நடவடிக்கை என்று நான் வைத்துக் கொள்ளுங்களேன். நம்முடைய ஈழத்தமிழர்கள் அனைவரும் இதில் கையெழுத்திட்டு தமிழக தலைவர்களுடைய ஆதரவோடு ஈழத்தமிழர்களின் கையொப்பத்தோடு இன்னும் கூடுதலான கையொப்பங்களை நாம் எடுக்கலாம். வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழ் அமைப்புகளின் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கையெழுத்துக்களையும் இந்த இந்த தீர்மானத்தை சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்து இந்திய அரசுக்கு அதனுடைய தலைவர் மாண்புமிகு மோடி அவர்களுக்கு அனுப்பி வைத்தால், இது ஒரு இலங்கை மக்களின் ஒரு 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 வலிமைமிக்க ஒரு கோரிக்கையாக இருக்கும். அந்த கோரிக்கையை எந்த அடிப்படையில் அவர்கள் அணுகுவார்கள் தீர்ப்பார்கள் என்கிற பொழுது எங்களோட அவர்கள் பேசியாக வேண்டும். அப்பொழுது இந்த தலைவர்கள் எல்லாம் வரட்டும், எல்லோருமே சேர்ந்து பேசுவோம். அப்படி பேசுகின்ற நேரத்தில் நாங்கள் உறுதியாக அவர்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய விடுதலை கோரிக்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் இனி எங்களுக்கு முதல் வழி இல்லை, எங்களுக்கு இனி மாகாண சபையாக இருந்து மாவட்ட சபையாக இருந்து நாங்கள் எங்களுடைய தாயகத்தை காக்க முடியாது. ஏனென்றால் இன்று மாவட்ட சபையை தருவான், அடுத்த மாதம் அதை அவதி அதே ஸ்ரீலங்கா அரசு அவன் ஒரு சட்டத்தை இயற்றி அதே மாவட்ட சபை சட்டத்தை குப்பை கூடைக்குள் போடுவான். அது நடந்து வருகிற பழைய வரலாறு எங்களுக்கு தெரியும். நாங்கள் பல முறை ஏமாற்றப்பட்டவர்கள், இனி ஏமாற மாட்டோம், ஏமாறவே மாட்டோம், அதில் எந்த ஐயமும் யாருக்கும் வேண்டியதில்லை. இந்திய அரசுக்கு ஒன்று தெரியும், இந்திய அரசு பல முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறது சிங்கள ஆட்சியாளர்கள், அவர்களும் இனி ஏமாறுகிற நிலையில் இல்லை என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆகவே எங்களுடைய பயணம், தொடர் பயணம் ஒரு ஒரு உண்மையான நேர்மையான ஒரு பயனுள்ள பயணமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இலங்கையில் தந்தை செல்வா காலத்தில் நாங்கள் எல்லாம் சத்தியாகிரகம் நடத்தின காலம், நான் சிறைப்பட்டிருக்கிறேன், சீனாதி ராஜா சிறைப்பட்டிருக்கிறார், தலைவர் செல்வா அவர்களே சிறையில் இருந்திருக்கிறார், எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த காலம் ஒன்று இருக்கிறது. நான் கேட்கிறேன், 2009 பிறகு இப்படி ஒரு அறப்போராட்டத்தை, ஆயுத போராட்டம் அல்ல, ஒரு அறப்போராட்டத்தை கூட நம்ம நடத்த முடிந்திருக்கிறதா?
எந்த தலைவர்களாவது சிறையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா, தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சூழல் சரியில்லை என்று பொருள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். அதுதான் உண்மையான நிலைமை. நான் ஒன்றை சொல்லுவேன், ஒரு சாப்பாட்டு பொருள் தாமரை கிழங்கை எடுத்து நாம் கறி சமைக்க போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். தாமரை கிழங்கு அதை அவித்து கறியாக்கி சாப்பிடுகிற வழக்கம் நம்முடைய நாட்டில் உண்டு. அது சேற்றில் இறங்குகிறோம், சேறு சேற்றில் இறங்கி குளத்தில் இறங்கி தாமரை கிழங்கை உணவு சாப்பாட்டுக்கு பிடுங்குகிறோம். அப்படி சில வேளையில் ஒவ்வொரு இருவர் சேற்றில் புதைந்து சாகலாம், அப்படி செத்திருக்கிறார்கள் செல்வ பிரபாகரன் காலம். ஆனாலும் பிடுங்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு வாய்ப்பான ஒரு சேற்று குளம், அந்த உணவை எடுக்கலாம். ஆனால் எண்ணெய் சட்டிக்குள் பலகாரம் சுடுகிற பொழுது, எண்ணெய் சட்டிக்குள் இறங்கி பலகாரம் சுடுங்கள் என்று எதிர்பார்த்தால் அது நடக்க, இன்று தமிழிலும் எண்ணெய் சட்டிக்குள் பலகாரமாக கிடைக்கிறது நிலைமை. வெளியிலிருந்துதான் பலகாரம் சுட்டாக வேண்டும். அதற்கான வழியை தேடுவோம், அதற்கான வழியை தேடுவோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். சரி வரும், உலக அரசியல் சூழலில் நாம் அதை பயன்படுத்துவோம், முயற்சிப்போம். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல முயற்சியில் தோல்வி அடைந்தாலும் அது வீழ்ச்சி இல்லை, ஒரு போராட்டம் தொடரும் என்பதற்கு நமது போராட்டமே எடுத்துக்காட்டு. நினைத்தார்கள் முள்ளிவாய்க்கால் முடிந்தவுடன் எல்லாம் முடிந்தது என்று. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் அந்த வெடிப்பும் அந்த மூச்சும் அந்த விம்மலும் அந்த புயலும் இடியும் மின்னலும் நமது போராட்டத்தில் நின்றதாக இல்லை, அது உலகத்துக்கே தெரியும். ஆகவே இதுதான் என்னுடைய பணிவான கருத்து. இலங்கை இந்திய உடன்படிக்கையின் மூலமாக ஈழத் தமிழர்களின் பாதுகாப்பை இந்தியா பொறுப்பேற்றிருந்தது. இந்தியாவை நம்பித்தான் நாங்கள் ஆயுதங்களை கையளிக்கின்றோம் என்று விடுதலை புலிகளின் தலைவரும் சுதுமலை பிரகடனத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த பொறுப்பை இந்தியாவால் செயற்படுத்த முடியாமல் போனமைக்கு என்ன காரணம்? என்னை பொறுத்தவரை பல பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இந்தியா செய்வதாக சொல்லி செய்யாமல் விட்டது, ஸ்ரீலங்கா செய்யாமல் செய்வதாக சொல்லி ஒப்பந்தங்கள் செய்து கிழித்து குப்பை கூடைகள் போட்டது, இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்து செய்த ஒப்பந்தங்கள் 34 ஆண்டுகளாக 13வது சட்டத்திருத்தம் குப்பையில் குப்பை கூடைக்குள் கிடப்பது, இதெல்லாம் வரலாற்றில் நிகழ்ந்து கொண்டிருந்த நிகழ்ந்த நிகழ்வுகள். நான் என்ன சொல்கிறேன், இனி அப்படி நிகழக்கூடாது என்பதை வைத்துத்தான் இந்த நம்முடைய நடவடிக்கைகளை நகர்கின்றன. அப்படி இனியும் அவர்கள் எங்களுடைய ஏமாற்றுவார்கள், குப்பை கூடைக்குள் போவார்கள் என்றால், நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், நம்முடைய விடுதலை போராட்டம் எந்த காலத்திலும் வீழ்ச்சி அடையாது. எங்களுடைய முயற்சி சிலவளை வீழ்ச்சி அடையலாம், ஆனால் எங்களுடைய பயணம் நீட்காது, எங்களுடைய போராட்டம் வீழ்ச்சி அடையாது. அது தொடரும், மூச்சோடு தொடரும், வீச்சோடு தொடரும். அது அந்த ஐயம் யாருக்கும் இருக்க வேண்டியது, அது அதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். அப்படி ஒரு நிலைமை வருகிற பொழுது அந்த நேரத்திலும் நாங்கள் எதிர்த்து நின்று எங்களுக்கு எதிராக யாராவது இந்த நாங்கள் எடுக்கிற முயற்சியில் எங்களுக்கு எதிராக நிற்கிற நேரத்தில் அது எதிர்த்து நின்று குரல் எழுப்பி நாங்கள் பின்வாங்கி களத்தை தொடர்கிறோம் இருப்போமே தவிர, நாங்கள் சரணடைந்து அவங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கைகளை பிசைந்து குலைந்து போகிற நிலைமை ஏற்படாது என்பதை உறுதியாக தமிழை நாம் நம்ப வேண்டும். நாங்கள் நீண்ட பற்றிவோடு வளர்ந்து வந்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரை தமிழ் ஈழத்தில் நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைத்த பேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. நான் 27 ஆண்டுகள் தந்தை செல்வாவினுடைய அந்த அறப்போராட்ட காலத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியில் நான் மத்திய செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஆயுத போராட்ட காலத்திலும் நான் பிரபாகரன் அவர்களுடைய அரசியல் பிரிவு மத்திய செயற்குழுவில் நான் செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இரண்டு வாய்ப்புகளும் தமிழகத்தில் நான் நினைக்கவில்லை வேறு எவருக்காவது கிடைத்திருக்குமே. நான் பட்டு தேறி வந்திருக்கிறேன் என்னால் முடிந்தவரை. எனக்கு என்னுடைய மண்ணை பற்றி தெரியும், மக்களை பற்றி தெரியும், நான் நேற்று ஏமாற்றப்பட்டது தெரியும், நாளை ஏமாற கூடாது என்பது தெரியும். என்னுடைய பட்டறிவு என்னை சரியாக வழி நடத்தும். அதை விட நான் என்னுடைய வாழ்க்கையில் கடவுளை நம்புகிறேன் ஒன்று, அறத்தை நம்புகிறவன் தர்மம் அறத்தை நம்புகிறவன் இரண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னோடு கூட களத்தில் நின்று போராடி உயிர்களை நீத்த 40,000 மாவீரர்கள், அந்த மாபெரும் உயிர்கள், அந்த உயிர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும். நமக்கு வழிகாட்டிகளாக அமைந்த ஈடுநேற்ற இரண்டு தலைவர்கள், அறப்போராட்ட தலைவர் சரி, எங்களுடைய ஆயுத போராட்டத்தின் ஈடுநேற்ற தலைவர் பிரபாகரன் ஆனாலும் சரி, அந்த மூச்சுக்கள் எங்களை வழி நடத்தும். நம்பிக்கையோடு இருக்கிறோம், போராட்டம் தொடரும், அதில் யாருக்கும் எந்த ஐயமும் ஏற்பட வேண்டியது. உயிரோடை தமிழ் வானொலியின் தாயக களம் நிகழ்ச்சிக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அண்ணன், வணக்கம்.